இதுதான் வீடுனோ? உங்களுக்கு எப்படி மின்னல்லாம் வருது? எனக்குலாம் வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி படமா இருக்கு இது. கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ் இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ற மாதிரி ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அது. ஆமா, அது நல்லா பண்ணிருக்காரு. இதுல இடையில கொஞ்சம் ரெண்டு மூணு டிராப் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப நல்லா கம்பேக்கா இருக்கும். அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சொல்றேனே, ஒரு ஹாப்பி ஃபேஸா எல்லாரும் வெளியே வரோம்ல, அதான் படத்தோட வெற்றி. நல்லா இருக்கு படம். இப்படிதான் பண்ணிருக்காரு. எடுத்து துரித்துட்டு தான் இப்படி பண்றாப்ல. அது நல்லா இருக்கு. வீரன் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலி அவருக்குன்னு எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஓவராக போகாமல் அவருக்கு என்ன மீட்டர் கரெக்டாக இருக்குமோ அந்த மீட்டர்லேயே அவங்க அந்த கேரக்டரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் போர்ட்ரேட் பண்ணதும் அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஒன்றும் இந்த படத்தில் அதில் கொஞ்சம் டார்க் காமெடி மாதிரி போகும். இதில் நார்மல் காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகும். இதில் மெயினாக காமெடிக்கு ரெண்டு பேர் அந்த படத்துலையும் இதான மாதிரி காளி வெங்கட் இந்த படத்துலையும் அவர் தான். இந்த படத்தில் காளி வெங்கட் முனிஷ்காந்த் தான் அவங்க பிச்சிருக்காங்க. அவங்க காம்போ வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின் பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இதான் முதல் தடவை வருது. நிறையா பேர் வந்து மினல் முரளியை கம்பேர் பண்ணுறீங்க, பட் அதை விட்டுருங்க. இது டோட்டலாகவே வித்தியாசமான படம். கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது. இந்த மின்னல் 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 அது ஈரன்னா அந்த சாங் நல்லா இருப்பேன். நல்லா போகுது ஆக்சுவலி. அந்த நம்ம முனிஷ்காந்த் சாரும் சரி காளி சாரும் சரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஸ்லாங்கு அறிவு இல்லாத ஒரு முட்டாள் கிராமத்தில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு அந்த ஒரு பைப் லைனை வந்துட்டு போடுறாங்க. ஸோ அந்த அந்த அதை எப்படி எதிர்க்கிறாங்க மக்கள், அதை பற்றி தான் ஜோனர் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்ல ப்ரோ, அப்படி சொல்ல வரவங்க தான். பட் ஆனால் எப்பயுமே நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பார்க்கப்படணும். இது ஒரு கடவுள் இருக்கா இல்லையா அந்த மாதிரி டிபேட்லாம் போக வேண்டாம். ஒரு நல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவி. என்ன பிடிச்சதான் அந்த காமெடிஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ, பட் மற்றபடி அவ்வளோதான் படம். கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை ப்ரோ, சூப்பர் ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோங்கிறத தாண்டி இது வந்து ஒரு கிராமத்து சூப்பர் ஹீரோன்னு சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் சூப்பர் ஹீரோனா ஒரு சிட்டியை காப்பாற்றுறாரு, ஒரு சூப்பர் இல்லைன் கிட்டேருந்து காப்பாற்றுறாருன்னு இல்லாமல் ஒரு சின்ன கிராமம் அதுக்கு வர ஒரு பிரச்சனை அது காப்பாற்றுற ஒரு அது காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்ல இவங்க கொஞ்சம் இது பண்ணதுனால மற்ற சூப்பர் ஹீரோ படத்துக்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்படி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு. முனிஷ்காந்தும் காளி வெங்கட் அவரோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு. அதை தாண்டி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்க சின்ன சின்ன காமெடியின் ரோல் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவே ஒர்க் அவுட்டாக இருக்கு ப்ரோ. சாங்ஸ் ஒரு ரெண்டு சாங்கு தான், அது நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் நல்லா இருந்தது, விஷுவல் ரொம்ப சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் அந்த மின்னல் வர காட்சி அவர் அவர் பண்ணுற அந்த பவர் அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்கலாம். இதான் இது எல்லாருக்கான படம். இது குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கான படம். எல்லாமே இது இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மேஜர் மெச்சூரிட்டி காமிச்சிருக்காருண்ணா. அவர் ஃபிசிக்கலி டிமாண்டிங் ரோல், ஹார்ஸ் ரைடிங்லாம் அவரே பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்ஸும் அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற படத்தோட ஒரு மற்ற படம் தான் ஒரு மாதிரி ஜாலியாக போகும். இது ஒரு ஒரு 40% கமர்ஷியல் ஹீரோவாக ஆக ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காரு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.